தமிழ் பேசும் அனைத்து நல்ல உங்களுக்கும் வணக்கம். ஹலோ இன்ஸ்டாகிராமர்ஸ், யூடியூப்க்கு அப்புறமா ரொம்ப அதிகமாக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது இன்ஸ்டாகிராமாக தான் இருக்கும். மேபி நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சரி, புதுசாக இன்ஸ்டாகிராமுக்கு வந்தாலுமே சரி, இதுக்கு மேலே நீங்கள் உள்ளே போய் பார்த்தாலுமே சரி, இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஏ டு ஜெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், முக்கியமான எல்லா விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ தவறாமல் வீடியோ கடைசிக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ஸ்டாகிராமில் வாழ்கிறவங்களுக்காகவே ஒரு ஃபீச்சரை இன்ஸ்டாகிராமே கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, எப்போ இன்ஸ்டாகிராம்லேயே ரொம்ப நேரம் இருக்காதிங்கப்பா, அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் எடுக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு யுவர் ஆக்டிவிட்டி அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைம் ஸ்பெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ண உடனே செட் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம், அதாவது 10 நிமிஷத்துக்கோ 20 நிமிஷத்துக்கோ 30 நிமிஷத்துக்கோ அந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். அவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிமைண்டர் சொல்லிடும், அப்பா நீங்க ரொம்ப நேரம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணது போக அவங்களே ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோம். பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஏகப்பட்ட போஸ்ட் நம்ம கன்சியூம் பண்ணிட்டே இருக்கோம், பார்த்துட்டே இருக்கோம். அதுல ஏதாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பணும்னா கிளிக் பண்ணி லிங்க் காப்பி பண்ணி அனுப்புறதை விட சிம்பிளான விஷயம் என்ன தெரியுமா? அந்த சென்ட் ஆரோ இருக்கு பாத்தீங்களா, அதை ஜஸ்ட் லாங் பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரீசெண்டா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட யார் கூட எல்லாம் சேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒரு 4 பேர் அங்க வருவாங்க. டக்குன்னு நீங்க யாருக்கு அனுப்பணுமோ அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே அனுப்பிச்சுக்கலாம், ஜஸ்ட் 1 செகண்ட்ல. நானும் டெய்லி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுட்டு தான் இருக்கேன், பட் வியூஸ் வந்த பாட காணோம், ட்ரெண்டிங்ல போன பான காலம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்காகவே ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ட்ரெண்டிங்கில் ரீசெண்ட் டைம்ஸ் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் சர்ச்சில் பார்த்துட்டே இருப்பீங்க இல்லையா? அப்படி பார்க்கும்பொழுது ஒரே சாங் ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கும், அதுதான் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகுது. பட் அது ட்ரெண்ட் ஆகுதான்றதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கிறதுனா, கீழே அந்த ஆடியோ இருக்கும் பார்த்தீங்களா, அதற்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அந்த ஆரோ இருந்ததுன்னா அது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆடியோ அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் போடக்கூடிய வீடியோலையும் அந்த ஆடியோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோவும் ட்ரெண்ட் ஆகிறதுக்கோ இல்லை வியூஸ் நிறைய வாங்குறதுக்கோ மிகப்பெரிய சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன எடிட்ஸ்க்கு, ஒரு சில ட்ரான்சிஷன்ஸ்க்கு மேலே வந்து ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு எல்லாமே வேற ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் அப்படின்றது தேவையே கிடையாதுங்க, இன்ஸ்டாகிராமிலே சூப்பராக வந்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான வீடியோ 1 இல்லை 2 இல்லை எத்தனை வீடியோ வந்தாலும் சின்ன சின்ன வீடியோவாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ ஆரம்பிக்கும் போதும் முடியும் போதும் நீங்கள் ட்ரான்சிஷன் போட்டுக்கலாம், அதை நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சாங் வேணும்னா சாங் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்குது, ஃபில்டர்ஸை வச்சுக்கலாம். அண்ட் நிறைய விதமான வீடியோஸே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வர்றதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணி நீங்கள் அசால்ட்டாக இன்ஸ்டாகிராம்லேயே அந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணி அழகாக வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். போன வருஷம் நம்மள வந்து விஜய் பார்வதி இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு ஒரு மெயில் வந்தது, ப்ரோ தெரியாதனமாக கிளிக் பண்ணிட்டேன், என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சிம்பிளான விஷயம், இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு தப்பித்தவரி உங்கள் இன்ஸ்டாகிராம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து புஷாராக இருங்க, இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கிறது போல எந்த மெயில் வந்தாலுமே அது இன்ஸ்டாகிராம் தான் அமைச்சிருக்காங்களா இல்லையன்றத அந்த மெயில் வந்து செக் பண்ணலாம். பட் இன்னுமே ரீகன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம்லேயே செக் பண்ண முடியும். உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்கு கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் டீடெயில்ஸ் வரும் இல்லையா, அதில் செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இமெயில்ஸ் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அதில் என்னென்னலாம் இமெயில் வந்து இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம்லேருந்து நமக்கு வந்துருக்குன்றதை நீங்கள் அங்கேயே வந்து பார்த்துக்கலாம். தப்பித்தவரி அதில் உங்களுக்கு வந்த மெயிலில் எந்த ஒரு விஷயமும் இல்லைன்னா அது இன்ஸ்டாகிராம் அனுப்புவது கிடையாது, வேறு யாரோ உங்களை ஹேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்திருக்குன்னா ஓகே இன்ஸ்டாகிராம் தான் அனுப்பிச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணுமா என்ன எதுன்றதை படித்து பார்த்து வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல், ஒரே செகண்டில் உங்கள் அக்கௌண்ட் ஹேக் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் ஒருவேளை நம்மளுடைய ஃபோட்டோவை வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு இமோஜி இல்லாட்டி ஓமோஜி ஏதோ ஒரு மோஜி அந்த மாதிரி வந்து நம்மளுடைய பொம்மையை வந்து நீங்கள் ஃபோட்டோவாக வச்சுக்கலாம், அதாவது வந்து உங்கள் ப்ரொஃபைல் பிக்காக வச்சுக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்பவே சிம்பிள் தான். செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க, அக்கௌண்ட்ஸ்குள்ளே அவத்தார் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், உங்களுடைய அவத்தார் என்னன்றதை கிரியேட் பண்ணிவிட்டு அசலில் நீங்கள் வச்சுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விஷயங்களும் வந்து பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் யாருக்காச்சும் மெசேஜ் நீங்கள் சைலண்ட்டாக அனுப்பணும்னா அதையும் வந்து பண்ண முடியும். நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்புறீங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு அட் அப்படின்னு மட்டும் போட்டு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட்னு வந்துடும். ஸோ சைலண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மெசேஜ் அனுப்பிச்சாலும் அவங்களுடைய ஃபோனில் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் வந்து லாக் ஸ்க்ரீன்லேயும் வராது, சத்தமும் வராது. ஸோ நீங்கள் அனுப்புகிறவங்க சைலண்ட்டாக எப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறாங்களோ யாருக்கும் தெரியாமல் படிச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தால் எங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும்னா எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க, நானும் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக நிறைய பேர் பண்ணுவீங்கன்னு தெரியும், செக் பண்ணலாம். நீங்கள் சேட் பண்ணுறதை தப்பித்தவரி யாராச்சும் திடீர்னு எடுத்து பார்த்துடக்கூடாது, அப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து கொஞ்சம் சீக்கிரட்டாக சேட் பண்ணலாம்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் யார் கூட சேட் பண்ணுறீங்களோ அப்படியே கொஞ்சம் கீழேருந்து உங்கள் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா வேனிஷ் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஆன் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் என்னெல்லாம் வந்து அங்கே சேட் பண்ணுறீங்களோ திரும்ப வெளியில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே க்ளோஸ் ஆகிடும், யார் படித்தாலும் அந்த மெசேஜஸ் இருக்காது, சீக்கிரட்டாக இப்படியும் சேட் பண்ணலாம்.
ஐயோ ப்ரோ இது தெரியாமல் சாட் பண்ணிட்டுறேன் ப்ரோ, யாராச்சும் பார்த்துடாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஒருவேளை உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் பர்சனலாக வச்சுருந்தீங்கன்னா அது ப்ரொஃபஷனலாக மாற்றிக்கோங்க. ஸோ ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வரும் சாட்டிங்கில் மெசேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ப்ரைமரின்னு இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அப்படின்னு இருக்கும். ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஹைட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களதெல்லாம் ஜென்ரலில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ரொஃபஷனல்லேருந்து உங்கள் அதாவது உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லேருந்து பர்சனல் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலாக நீங்கள் மாற்றினீங்கன்னா அந்த ஜென்ரல் செக்ஷனே அப்படியே காணாமல் போயிடும். அதில் சேட் பண்ண எந்த ஒரு விஷயமும் அங்கே இருக்காது. ஓகேவா? ஸோ சிம்பிளாக எஸ்கேப் ஆகிறதுக்கான வழி தான் சொல்லிட்டு இருக்கேன், இருக்காது. இப்போ யார் போய் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் உங்களுடைய ப்ரைமரின்னு நினச்சி பார்த்திங்களா அது மட்டும் தான் ஜென்ரலாக வந்து இருக்கும். ஸோ பார்க்கும்போது ஓ ஓகே எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்குவாங்க. பட் நீங்கள் யார் கூடியாச்சும் சேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போய்ட்டு மெசேஜை கிளிக் பண்ணாங்கன்னா எல்லாமே வந்துடும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. திரும்ப உங்களுக்கு வேணும்னா திரும்ப நீங்கள் ப்ரொஃபஷனல் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைமரி அண்ட் ஜென்ரல் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே சேட் பண்ண எல்லா விஷயங்களும் யார் யார் கூட பண்ணிங்களோ எல்லாமே வந்துடும். ஸோ மாற்றுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான், பட் எஸ்கேப் ஆகணும்னா இந்த ஒரு வழி இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆன்லைனில் ஃபோனை விற்கிறாங்க, மேக்கப் கிட்ட விற்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட பணத்தை கொடுத்தோ இல்லை அக்கௌண்ட் வந்து ஏமாந்து போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு அக்கௌண்ட் ஃபேக்காக இல்லையா, ஒரிஜினல் அக்கௌண்ட்டாக இல்லை ஃபேக் அக்கௌண்ட்டாக யாராவது திருடி நம்மளை வந்து ஏமாத்துறாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது. இது 100% வந்து ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நீங்கள் ஐடியா வந்து எடுத்துக்கலாம் அது நல்ல அக்கௌண்ட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு. எப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரொஃபைல கிளிக் பண்ணிக்கோங்க. 3 dots கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவுட் திஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கு முன்னாடி ஃபார்மர் யூசர் நேம்ஸ் என்னென்ன வந்து மாற்றிருக்காங்கன்னு இருக்கும். ஒருவேளை ஒரு ப்ரொஃபைல் இருக்கு, நிறைய லைக்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்து ஏமாத்துவாங்களா? நான் பாருங்க ப்ரோ இவ்வளோ ப்ரொஃபைல் இவ்வளோ பேர் லைக் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, நான் போய் உங்களெல்லாம் ஏமாத்துவேனா அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களோட யூசர் நேம் அவங்க எத்தனை தடவை மாற்றிருக்காங்கன்னு பாருங்க. 0 times இல்லை 1 time இருந்தால் அதிகமாக பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஜென்ரலாக வந்து ஸ்பெல்லிங்காகவோ இல்லை யூசர் நேமை மாற்றுறது சகஜம். பட் 2-3 தடவை 4-5 தடவைலாம் மாற்றிருக்காங்கன்னா அப்போது வேற ஒரு பேஜாக வச்சு யாரையோ ஏமாற்றிட்டு இங்கே வந்து வண்டு முருகன் நன்கோ அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிட்டோ இல்லாட்டி வந்து சரவடி சுகுமார் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிட்டோ நம்மளை ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ பி கேர்ஃபுல். அந்த மாதிரி வந்து பேர் அடிக்கடி மாற்றி ஏமாத்துறவங்களை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். உஷார் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறது ஒரு குத்தமாடா, சும்மா சும்மா டேக் பண்ணி ஏண்டா கடுப்பு ஏற்றுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி டேக் பண்ணக்கூடாதுன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்களை யார் அதிகமாக டேக் பண்ணுறாங்களோ அந்த ப்ரொஃபைல் கிடையாது. நிறைய பேருக்கு ரிப்ளை பண்றது கஷ்டம், அதனால யாருக்குமே ரிப்ளை பண்றது கிடையாது, 100% ரிப்ளை பண்றது கிடையாது. சப்போஸ் தப்பி தவறி ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபைல நம்மளுடைய லோகோவை வச்சு ஏமாத்துறாங்கன்னா நீங்க டிடி ஃபேமிலி மெம்பர்ஸ் உஷாரா இருப்பீங்கன்னு தெரியும். பட் இல்லாதவங்க உஷாராக இருந்துக்கோங்க, அந்த மாதிரி நம்ம யாருக்குமே ரிப்ளை பண்ணுறது கிடையாது. நீங்களும் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணி ரிப்ளை வரும் ரிப்ளை சொல்லி வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தால் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அங்கே ட்வீட் பண்ணுங்க. இட்ஸ் காமன் கொஸ்டினாக இருக்கும் பட்சத்தில் எல்லாருக்குமே தேவைன்னா கண்டிப்பாக அங்கே ரிப்ளை உங்களுக்கு வரும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த 2022 இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இன்ஸ்டாகிராமை பற்றி. பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.